ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு வால் டெக்கர் பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு நான் இந்த ஃபோம் ஷீட்டு க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன். பிளைன் ஃபோம் ஷீட்டு, கிளிட்டர் இல்லாத ஃபோம் ஷீட்டாக எடுத்திருக்கேன். இதில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து வரைகிறேன். இது பார்க்குறதுக்கு புல், நம்ம கிராஸ் லைன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதை தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த வால் டெக்கர் செய்கிறதுக்கு உங்களுக்கு வெறும் கிளிட்டர் பேப்பர், சாரி கிளிட்டர் ஃபோம் ஷீட்டு, நார்மல் ஃபோம் ஷீட்டு, ஒரு A4 ஷீட்டு அவ்வளோதான் தேவை. ஸோ இதை கட் பண்ணி முடிச்சிட்டோம் இல்லையா, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இந்த மாதிரி ஒரு A4 ஷீட்டில் கீழே ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி திரும்ப அகெயின் வந்துட்டு ஸ்பைரலாக அப்படியே ஒரு லைன் போட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரு கொடி மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 6-7 பீஸ் எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ வந்துட்டு இதில் ஃபுல்லாக ஒட்ட போகிறோம். நெக்ஸ்ட்டு கிளிட்டர் ஃபோம் ஷீட்டு நிறைய கலர்ஸில் சர்க்கிள் ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 3 சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு நம்ம பஞ்சிங் மிஷின் இருக்கும் இல்லையா, அதை வச்சு அந்த சின்ன பீஸ் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு 1 ரூபி காயின், அதுக்கு அடுத்தது இப்போ காமிக்கிறது வந்துட்டு ஒரு ஃபெவிகால் மூடி வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எல்லாத்தையும் ஒட்ட போகிறோம். எல்லாத்துக்கும் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கிராஸ் லைனை ஒட்டிடலாம். இதை ஒட்டி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த கொடி மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஃபுல்லாக நம்ம இதுக்கு மேலே ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட் நான் அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். காமிச்சிட்டு ஒட்டினதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ இதோடைய எண்டிங், அந்த முடிகிற பார்ட்டை வந்துட்டு கீழே அது உள்ளே விட்டு விட்டு நான் ஒட்ட போகிறேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு நார்மல் கலர் பேப்பரில் கூட இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். அரேஞ்ச் பண்ணி நான் ஒட்டியும் முடிச்சிட்டேன். ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்லாம் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை ஃபுல்லாக ரேண்டமாக உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தோணுதோ அங்கங்கெல்லாம் வச்சுட்டு நம்ம ஒட்ட போகிறோம். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எல்லா இடத்துலையும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி அங்கங்கே அங்கங்கே ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம ஒட்டிக்கலாம். நான் இப்போ அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஒரு சைடு இந்த மாதிரி சின்ன சைஸ்லேருந்து பக்கத்து பக்கத்தில் பெரிய பெரிய ஒரே சைஸ் வராத மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி ஒட்டிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக வந்திருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ இந்த வால் டெக்கரை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பேப்பரை ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் நான் ஒன்று வச்சுருக்கேன், அதில் நான் ஃபிட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ஃபைனல் லுக்கு, எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட கிளிட்டர் பேப்பர் இல்லைனாலும் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சி யுவர் நெக்ஸ்ட் வீடியோ. பை.